அன்பு வணக்கங்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் வராமல் தடுக்கக்கூடிய எளிமையான ஒரு மூன்று முக்கியமான மூச்சு பயிற்சி இந்த சுவாசத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த மூக்கு துவாரத்திலிருந்து நேசல் கேவிட்டியிலிருந்து தொண்டைக்குழியிலிருந்து குரல் வலையிலிருந்து மூச்சுக்குழல் கிளைக்குழல் நுண்கிளைக்குழல் காற்றுப்பை வரை நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான மூன்று முக்கியமான மூச்சு பயிற்சி கற்றுக்கலாமா இதை செய்தால் நிச்சயமாக எந்த ஒரு நோய்க்கிருமிகளும் நம்மளை அண்டாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது கட்டாயமானது முதல் பயிற்சி அதாவது ஏன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு மூச்சு பயிற்சி தெரியுமே பிராணயமா நான் டெய்லி செய்கிறேனே காலையில் செய்வேனே ஈவினிங் செய்வேனே இந்த இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறது வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுறது அது அல்ல எடுத்தவொடனே உட்காந்து இடது பக்கம் இழுத்து வலது பக்கமும் வலது பக்கம் இழுத்து வ இடது பக்கமும் என்று சொல்லக்கூடிய நாடி சுத்தி செய்தால் அது முழுமை பெறாது முதலில் சுவாசப்பாதையை சுத்தப்படுத்த வேண்டும் நுரையீரலை சுத்தப்படுத்த வேண்டும் கவாலத்தை சுத்தப்படுத்த வேண்டும் கடைசியாக தான் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம் செய்ய வேண்டும் புரியுது இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுவாசப்பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய முதல் பயிற்சி என்ன அப்படி என்ன அப்படின்னா மூச்சை நன்றாக இழுத்து வேகமாக வெளியிடுவது எப்படி இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த தாடை அப்படிங்கிறது இந்த ஸ்டர்னம் நெஞ்செலும்பில் டச் ஆகணும் மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே பேக்கில் போயிட்டு நல்லா பெண்ட் பண்ணி வேகமாக வந்து சக்குன்னு மூச்சை வெளியில் விடணும் பாருங்கள் அதாவது தாடையிலேருந்து மூச்சை நன்றாக இழுத்து மேலே போய் வேகமாக வந்து பொஸ்க்குன்னு விடணும் வேகமாக மூச்சை வெளியில் விடணும் இதில் தொடக்கத்துலேருந்து முடிவு வர நாக்க மடைக்கு மேல் அன்னத்தில் வச்சிருக்கணும் வாய் மூடி இருக்கணும் வாயில் மூச்சு இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது பாருங்கள் புரிஞ்சிச்சா இதை குறைந்தது பதினைந்து தடவை அல்லது முப்பது தடவை செய்யணும் செஞ்சு ஒரு நிமிஷம் கண்களை மூடி மூச்சை நன்றாக இழுத்து விட்டு அமைதியாக இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பயிற்சி இப்போ ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கபாலபதி ஃபஸ்ட்டு செஞ்சது சுவாச சுவாசப்பாதையை சுத்தப்படுத்துறதுக்கு இப்போ கபாலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இரண்டாவது பயிற்சி கபாலபதி இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கையில் இந்த மோதிர வரலையும் கட்டை வரலையும் புரிஞ்சா இன்கெல்லாம் எக்ஸெல் மட்டும் இந்த எக்ஸெல் மட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னா சாதாரணமாக ஒன் சைடு மூக்கை அடைச்சி ஒரு பக்கமாக இதை ஃபாஸ்ட்டாக செய்யணும் இதை கீழே குனிஞ்சு செய்யக்கூடாது நிமிந்து நேராக செய்யணும் கவனமாக செய்யணும் கண்களை ஒன் தேர்டு க்ளோஸ் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முகத்தில் இருக்கிற கபாலத்தில் மண்டை ஓட்டில் இருக்கிற சைனஸ் பள்ளங்களில் இருக்கிற நீர் திவளைகள் அனைத்தும் வெளியேறி கபாலத்துக்கு இரத்த ஓட்டம் மூளை நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்போ கம முதல்ல நுரையீரலை சுத்தப்படுத்திட்டோம் கபாலத்தை சுத்தப்படுத்திட்டோம் கடைசியாக இப்போ தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சி தொண்டக்கூழியை சுத்தப்படுத்துவது ஏன்னா நம்ம உடம்பில் வலது பக்கம் வரக்கூடிய சூரிய நாடியாக இருக்கும் இடது பக்கம் வரக்கூடிய சந்திர நாடியாக இருக்கட்டும் இது மையத்தில் ஓடுற சமான நாடி மூன்றுமே சந்திக்கிற இடம் தொண்டைக்குழி இந்த தொண்டைக்குழியில்தான் நோயினுடைய நோயை உருவாக்குற கிருமிகள் தங்கியிருக்க முடியும் ஒன்று இரண்டாவது கீழே அடிவெட்டில் கீழே இருக்கிற மலக்குடல் அங்கே தங்கியிருக்கும் இந்த தொண்டைக்குழியிலிருந்து வைரஸ் கிருமியாக இருக்கட்டும் பாக்டீரியா கிருமிகளாக இருக்கட்டும் வெளியேற்றக்கூடிய மிக மிக அற்புதமான மூச்சுக்குழலை சுருஞ்சி விடாமல் மூச்சு திணறல் வராமல் வர வரவிடாமல் தடுக்கிற நிறைவான இந்த தொண்டக்குழியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இது டாக் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில் அதாவது மூச்சை நன்றாக பஸிரிக்காய் மாதிரி நல்லா இழுத்து பஸிரிக்காய் மாதிரி வேகமாக விடணும் ஆனால் மூக்கில் இல்லை வாய் வழியாக விடணும் நாக்கு வெளியில் நீட்டி இப்போ செய்கிறேன் பாருங்கள் இது மாதிரி பதினைந்து தடவையிலிருந்து முப்பது தடவை செஞ்சீங்கன்னா தொண்ட இருக்கிற கபம் எல்லாம் அரிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும் உணவுக்குளர் மூச்சுக்குள்ள நல்லா சுரிஞ்சு விரியும் அங்கே கிருமிகள் எதுவும் தங்க முடியாது வெளியேறிவிடும் இந்த மூன்று பயிற்சிகளை செய்யாமல் நாம் நாடி சுத்தி அதாவது இடது நாசியில் இழுத்து நிறுத்தி வலது நாசியில் வெளியிடுவது பிறகு வலது நாசியில் இழுத்து நிறுத்தி இடது நாசில் வெளியிடுவது என்று நாடியை சுத்தப்படுத்தக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பிராணயமா என்ற நாடி சுத்தியை அதை நிறைவாக செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த மூன்று பஸ்திரிக்கா வேகமாக வெளியிடக்கூடியது கபாலபதி லெஃப்ட் டு ரைட் செய்யக்கூடியது அடுத்து நாம் செய்யக்கூடிய டாக் பிரீத் இந்த மூன்றையும் செஞ்சிங்கன்னா சுவாசப்பாதை சுத்தமாகி நுரையீரல் வலிமை பெறும் நிச்சயமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிர்க்காவத்தான் நிலை ஏற்படாது அதன் பிறகு நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய இடது நாசில் இழுத்து வடது நாசில் விடுவது வலது நாசியில் இழுத்து இடது நாசியில் விடுவது ஓகே இந்த பயிற்சியை இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பலகீனமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது சந்தேகம் இருந்தால் டூ ஓவர் சோன்ஸ் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் டூ ஹவர் சோன்ஸு செய்யலாம் இல்லைனா ஃபோர் ஹவர் சோன்ஸ் காலை மதியம் மாலை இரவு என்று ஒரு நாளைக்கு நான்கு தடவை செஞ்சாலும் போதுமானது இதை இருபத்தி நாலு நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கெல்லாம் நேரகாலம் உங்களுக்கு தேவையில்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் செய்யலாம் தனியாக உட்காந்து செய்யுங்க குரூப்பாக வேண்டாம் ஏன்னா நீங்கள் வெளியிடக்கூடியது மற்றவங்க மேலே பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தனியாக உட்காந்துக்கங்க ஒரு டவல் ஒன்று விரிச்சுக்கோங்க வரக்கூடியதை சிந்தி தொடச்சிருங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப ரொம்ப கட்டாயமானது இந்த எளிமையான மூன்று மிக முக்கியமான பயிற்சி கட்டாயம் என்னுடைய மொபைலில் செல்ஃபி கேமராவில் இந்த வீடியோ எடுத்ததுனால இடதுகை வலதுகை மாறி வந்திருக்கும் அது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாம் யூஸ் பண்ணுறது கை தான் இதில் ஆக்சுவலாக இதுதான் கையாக உங்களுக்கு தெரியும் வலது கை தான் நம்ம பயன்படுத்தணும் இடதுகை பயன்படுத்தக்கூடாது மூக்கில் நம்ம நாடி சுற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செய்யுங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வாழ்த்துக்கள்